தலைப்புச் செய்திகள். விமான நிலையங்களில் செக் இன் கவுண்டர்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க போதிய அளவு ஊழியர்களை பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று விமான நிலையங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து விமான சேவை நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில் பயணிகள் எளிதாக விமான பயணம் செய்ய இது உதவும் என்று கூறியுள்ளது. சமூக வலைதளங்களில் அந்தந்த விமான நிலையங்களில் காத்திருக்கும் நேரம் உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. செக் இன் கவுண்டர்களில் போதிய ஊழியர்கள் இல்லாத நிலை அரசின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட வருவாய் அலுவலர்களின் பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை முதன்மைச் செயலர் குமார் ஜெயந்த், நில சீர்திருத்தத்துறை ஆணையர் பீலா ராஜேஷ், சமூக பாதுகாப்பு திட்டங்கள் ஆணையர் வெங்கடாச்சலம் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பயனாளிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப நிலங்களை கையகப்படுத்த அனுமதிப்பது பேராபத்தை ஏற்படுத்தும் என அச்சம் தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆதி திராவிடர்களுக்கு வீடு கட்ட நிலம் கையகப்படுத்தியதை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்பாடி கிராமத்தில் ஆதி திராவிடர்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்க தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்திட்டத்துக்காக நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின் கீழ் சுமார் 2.5 ஹெக்டேர் நிலத்தை கையகப்படுத்தும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு தொடர்பாக தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் வட்டாட்சியரின் அறிக்கையை மனுதாரர்களுக்கு வழங்காமலும் நில உரிமையாளர்களுக்கு கருத்து தெரிவிக்க அவகாசம் வழங்காமலும் நிலத்தை கையகப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி ரத்து செய்து உத்தரவிட்டனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் வரும் பக்தர்களின் நலனுக்காக வைகை கொல்லம் விரைவு ரயில்கள் வரும் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை நின்று செல்லும் என மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஜனவரி 2ஆம் தேதி நடைபெறும் திருவிழாவை காண ஏராளமான பக்தர்கள் வருவார்கள். அவர்கள் வசதிக்காக இந்த விரைவு ரயில்கள் ஜனவரி 1, 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் அங்கு நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடப்பு சீசன் வருமானம் 150 கோடியாக உயர்ந்துள்ளது என்று திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பக்தர்கள் கூட்டம் குறைந்த நிலையில் இந்த ஆண்டு சபரிமலைக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த காலங்களை விட நடப்பு ஆண்டு கூடுதல் வருமானம் கிடைத்துள்ளதாக தேவஸ்தானம் கூறியுள்ளது.